ஸோ இந்த கேமலை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறோம். ஜென்ரலாக வந்து எல்லா அனிமலும் மூக்கெல்லாம் மூட முடியாது. இது வந்து டெசர்ட்டில் வாழ்கிற அனிமல். ஜென்ரலாக வந்து கேமல் எங்கே இருக்குன்னா டெசர்ட்டில் வந்து பாலைவனத்தில் அதிகமாக இருக்கும். டெசர்ட்டில் வந்து நிறைய டஸ்ட் வரும். ஸ்டார்ம் நிறைய வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் வரும். அப்போ அந்த டஸ்ட் மூக்குக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கே கேமலிங்கம் அந்த மூக்கு இருக்கு இல்லையா, மூக்கு க்ளோஸ் பண்ண முடியும். நம்ம வேறு எந்த அனிமலாலையும் மூக்கை க்ளோஸ் பண்ண முடியாது. இது வந்து மூக்கை க்ளோஸ் பண்ணிக்கும், கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கும் எல்லாத்தையும். அதேமாதிரி பாலைவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முள் செடி தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த முள்ளை குத்தாமல் அந்த லிப்ஸை வச்சு ஈஸியாக வந்து அந்த லீஃபை மட்டும் 500-750 கிலோ வரைக்கும் வெயிட்டை தூக்கிட்டு அந்த டெசர்ட்டில் வந்து நடக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அனிமல். அதே மாதிரி வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு வாங்க, கேமல் வந்து தண்ணி குடிக்கவே குடிக்காது, தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அப்படிவாங்க. அப்படியா? அப்படிலாம் கேமல்லாம் எதுவுமே கிடையாது, பாடி பார்ட்ஸ்லாம் கிடையாது. மேலே இருக்கிறது என்னது, அதில் என்ன இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேட்டு. ஸோ டெசர்ட்டில் வந்து 6 மாதம் நல்லா க்ரீன் கிடைக்கும், 6 மாதம் க்ரீனே கிடைக்காது. ஸோ நல்லா கிடைக்கும் போது நிறைய சாப்பிட்டு அது என்ன பண்ணுவோம், அங்கே ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம்.